ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர் சமி சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிராசிக் வேல்டி கேம் ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செம்மையான பாஸை தான் அன்லாக் பண்ண போகிறோம். இந்த பாஸ் பேர் பார்த்தீங்கன்னா வால்கிரி 77 சொல்கிறாங்க. இந்த பாஸ் ஒரு பெட்ரோசாரஸ், ஒரு பயங்கரமான பெட்ரோசாரஸ். ஸோ எல்லாருக்கும் கிங்குங்கிற மாதிரி கூட சொல்லிடலாம். ஸோ கிங்கா க்யூனான்னு தெரியல, பட் வந்து எல்லாரோட செம்மையான பாஸ் பெட்ரோசாருக்கே டஃப் கொடுக்குற பாஸ். ஸோ இந்த பெட்ரோசாரஸ் பாஸை எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கிறேன். ஸோ பேரை கேட்டானே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், வால்கிரின்னு போட்டிருக்கானுங்க. ஸோ வால்கிரி ஒரு பயங்கரமான டைனோசர் காய்ஸ். அதோட பாஸ் ஃபைட்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பட் இந்த பாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த பாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ளே போயிட்டு. சும்மா ஆல்ரெடி நான் ரெண்டு பாஸ் வச்சிருக்கேன், ஒன்று காணி வரோஸ், ஒன்று எப்படி வரோஸ். இப்போ நம்ம அந்த கணக்கில் இப்போ நம்மக்கிட்ட பெட்ரோசாரஸும் கிடச்சிடுச்சு. சும்மா தாறுமாறாக இருக்குது காய்ஸ், இந்த மின்னலை அடிக்கிறது பாருங்க வேறு லெவலில். சும்மா தாறுமாறாக கொடுத்துருக்கானுங்க நமக்கு இப்போ ஒரு சூப்பரான பாஸ். சும்மா பின்னாடியெல்லாம் அப்படியே ஜொலி ஜொலிக்கிறான் பையன், அப்படியே மின்னலாம் அவனோட உடம்புல அப்படியே மின்னல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. நடுவில் நடுவில் பையனால் ஒரு இடத்துல நிற்க முடியல, சும்மா அங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருக்கான். இவனை வந்து லெவலப் பண்ணுவோம். லெவலப் பண்ணும்போது கத்தும் போது கூட அவனுக்கு வந்து சூப்பர் சானிக் வேவ்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு காய்ஸ். அவன் கத்தும் போது பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேற லெவலில் சூப்பர் சானிக் வேவ்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லாக கத்திட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் இருக்கவங்களாம் வேற எங்கேயோ போயிடுவானுங்க அந்த கத்துல. ஸோ இவனோட அட்டாக் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சமாக அட்டட்டா பதறான் பாருங்க. நின்ன இடத்துலேருந்தே பதறாங்க காய்ஸ். எப்படி பதறானா, ஜஸ்ட் அவனை வாட்டி டச் பண்ணால் போதும் பையன் சல்லுன்னு அப்படியே வந்து மறக்க ஆரம்பிச்சிடுறான். கீழே வந்து அவனுக்கு வந்து கீழே ஏர் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பறவையாலையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பறந்துக்கிட்டே இருக்க முடியாது. ரெக்கையை அசிச்சா தான் அதால் வந்து ஒரு இடத்துல நிற்க முடியும். பட் நம்ம பையன் வந்து அப்படியே ரெக்கையை அப்படியே நிற்க வச்சு அப்படியே ஒரு மிதக்கிறான், செம்மையாக மிதக்கிறான். வேறு லெவலில் இருந்தது அது பார்க்குறதுக்கு. லெவலப் பண்ணால் தான் சும்மா வேறு லெவலில் கத்துறான், பயங்கரமாக கத்துறாங்க. கத்துற கத்துற அப்படியே வந்து சூப்பர் சானிக் வேஸ் சும்மா நாலா பக்கமும் தெரியுது. அவனுக்கு வந்து லெவலப் பண்ணும்போது அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மின்னல் மேலேருந்து வருது. அந்த மின்னல் மேலேருந்து அவனுக்குள்ளே போது போல இருக்கு. அதனால் அவனுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியல. பட் அந்த மின்னல் வந்து அவன் உடம்புக்குள்ளே போய் அந்த உடம்பே வந்து ஒரு மின்னல் மாதிரி ஜொலிச்சிக்கிட்டு இருக்கான். சும்மா தாறு மாறாக இந்த மாஸ்க் எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்பிள் கலரும் அப்புறம் இந்த மின்னல் எல்லோ கலரும் கொடுத்தா அப்படியே மின்னல் உள்ளே வர மாதிரி அது பார்க்கறதுக்கு ரொம்ப தாறு மாறான பாஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லெவல்ஸில் இருக்கும். ஸோ ஒன்று நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ தார் மாறாக இருக்கு, இப்போயே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து எதுவும் வந்து விஷுவலாக எதுவும் சேஞ்ச் ஆகும், பட் நம்மளோட இன்க்ரீஸ் ஆகும் அந்த பவர் அண்டு ஹெல்த் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம லெவலப் பண்ண பண்ண. ஸோ பையனுக்கு வந்து செம்ம பவரே இது போல இருக்குது. அது போடும்போது அந்த மின்னல் அவனுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் வந்து கத்துறான்னு நினைக்கிறேன். கத்தும் போது தான் மின்னல் போகிறதெல்லாம் சும்மா வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கான். செம்மையாகிட்டு இருக்கு நமக்கு லைஃபே, லைஃப்பும் சரி பவரும் சரி தாறுமாறாகிட்டு இருக்கு. இப்போ 30th லெவல் கிட்ட வந்தாச்சு. இன்னும் நம்ம 40th லெவல் கொண்டு போயிட்டோம்னா அதுதான் மேக்ஸ் லெவலு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அடிக்கலாம். இந்த பாஸை வச்சு நம்ம பாஸ் ஃபைட் பண்ணும்போது நிறைய டைனோசர்களோட நம்ம இப்போ ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ தாறுமாறாகிட்டு இருக்கான் பையன். இப்போ கீழே கால் வைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துலலாம் மின்னல் வருது பாருங்க. கால் எங்கெங்கெல்லாம் வைக்கிறானோ அந்த இடத்துல மின்னல் வருது. ஸோ அவன் உடம்பே ஒரு மின்னல் குழம்பு போல இருக்குது, அக்னி குழம்பு மாதிரி இவன் உடம்பு ஒரு மின்னல் போல இருக்குது. அப்படியே எங்கெங்கே காலெல்லாம் வைக்கிறானோ அங்கெல்லாம் தாறுமாறாக மின்னல் அடிச்சிட்ருக்கு. பையன் சீனாக பதறான் பாருங்க. அப்படியே வந்து அவன் ரக்கெல்லாம் செம்ம ஷார்ப்பு, சும்மா அப்படியே கத்திரிக்கோள் மாதிரி இருக்குது. ஸோ சிஸ்டர் மாதிரி இருக்குது. சும்மா அப்படியே வெட்டி போட்டு போயிட்டே இருப்பான். என்னை இதை பார்த்தாவே வந்து இந்த காட்சிலால் வர ரோடன் மாதிரி எனக்கு தோணுது. இதை பார்க்குறதுக்கு அந்த எரிமலை குழம்புலேருந்து அப்படியே ரோடன் வெளில வரும்போது ஒரு பவர்ஃபுல்லான ரக்கெல்லாம் அவனுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் இவனோட ரக்கையும் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் அந்த ரக்கையில் வந்து நெருப்பெல்லாம் வரும். ஸோ இவனுக்கும் அந்த நெருப்பு மாதிரி வந்து அந்த மின்னல் வர்றதை பார்க்கும்போது எனக்கு இந்த கிங் ஆஃப் மான்ஸரில் வர ரோடன் மாதிரி தான் ஞாபகம் வருது. ஸோ வேறு லெவலில் இருக்குது இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைட் பண்ணி பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்கிறதெல்லாம். ஸோ நம்ம வந்து இப்போ வேறு லெவல் பாஸ் ஃபைட் தான் பண்ண போகிறோம். ஸோ பயங்கரமான பாஸு, எல்லாருக்குமே டஃப் கொடுப்பான் தான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைட்டுக்கு போவோம் பாஸ் ஈவெண்ட்டில். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அல்டிமேட் ஆப்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை நம்ம போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேச்சர் செலக்ட் பண்ணோம், ஆல்ரெடி 3 இருக்குது இல்லை. நம்ம இப்போ பெட்ரோசாரஸ் கொடுப்போம். ஸோ பெட்ரோசாரஸ் உள்ளே வந்துட்டான். ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் மொக்க டைனோசராக தான் வரும், போக போதான் நமக்கு வந்து சூப்பரான டைனோசர்லாம் நம்ம கிட்ட ஃபைட்டுக்கு வரும். ஸோ கவுன்லாங்னு ஒரு குட்டி ராப்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ராப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ரேஞ்சும் சரி அட்டாக் ரேஞ்சும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 நான் ரிசர்வ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும்னா பின்னாடி வர பெரிய பெரிய டைனோசருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிடுறேன். ஸோ 4 ரிசர்வ் பண்ணிடுறேன். பையன் வந்து என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. வந்து குழந்த மாதிரி இருக்கான் பையன் நம்மகிட்ட. ஸோ குழந்தையிலையும் குழந்தை அட்டா
ஒரு அட்டாக் போட்டாவே முடிஞ்சிச்சு. போட்டு என்ன வேற லெவலில் அந்த இதுலயே போட்டு முடிச்சுட்டாங்க கைஸ். அவன் வந்து ரக்கையை வச்சு மறக்க தான் விட்டான். ஸோ ஜஸ்ட் வந்து ரக்கையை விசுறுனா அதுக்குள்ளேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மின்னல் மாதிரி வந்து அவனை போட்டுச்சு. நாலு அட்டாக் கொடுக்குறாங்க. நாலு அட்டாக் கொடுத்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு அடி உள்ளாது. ஏன்னா வந்து அவன் இப்போ வரதெல்லாம் வந்து கொஞ்சம் மொக்கட்டேனே சொல்லுதான். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு நாலு அட்டாக் கொடுத்து அவனை முடிச்சு விடுவோம், இல்லைனா மூணு அட்டாக் கொடுப்போம். ஸோ மூணு அட்டாக் கொடுத்துருங்க. மூணு அட்டாக்கில் என்ன பண்ணுறான்னு தெரியல. அட்டாக இந்த வாட்டியை வந்து இதில் தான் கைஸ் அடிக்கிறான், அவனோட ரக்கையில் தான் அடிக்கிறான், விங்ஸில் தான் அடிக்கிறான். ஏன்னா அந்தளவுக்கு அவனோட விங்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த விங்ஸில் இருக்க அவனோட கையில் அடிக்கிறானா தெரியல. போட்டு ஷடுக்கல் சீட்டு நல்லா தான் போட்டோம். ஸோ இப்போ நம்மகிட்ட 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 4th பாயிண்ட் வரையும் எப்படி அடிக்கணும்னு பார்த்துக்கோம். இந்த வாட்டி வந்து 6 பாயிண்ட் கொடுத்து எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் லெவல் அட்டாக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6 பாயிண்ட்டில் சும்மா முச்சு விட்டா நறுக்குன்னு காலில் அடித்தான் பாருங்கள், வேறு லெவலில். மா ஒன்றுத்தவரா வாரு ராஜோசாரஸ், ராஜோசாரஸ், ராஜா ராஜாசாரஸ் இருக்கு. ஸோ ராஜோசாரஸை நம்ம முடிச்சுடணும். அதுக்கு வந்து நம்ம மேக்ஸ் லெவல் அட்டாக் பண்ண முடியாதான்னு நினைக்கிறேன். இப்போ நம்மகிட்ட 6 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நான் ரிசர்வ் பண்ணிடுறேன். ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம இதை பண்ணிட்டு இருந்தோம், அட்டாக் பண்ணுவோம். ஸோ போட ஐயோ ரெண்டு ஷீல்டு போட்டாங்க. ரெண்டு ஷீல்டு போட்டால் அட்டட்டா ஒன்றும் பண்ண முடியல. மின்னல் விட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஷீல்டு போட்டு அதை தடுத்து நிறுத்தான். இப்போ வந்து வேறு வழியே இல்லை. நம்ம என்ன அடிக்கிறானோ பார்ப்போம். நல்ல வேலை ஒரு அடி தான் அடிச்சிருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்ஸ் லெவல் அட்டாக் கொடுத்தா அவனால் சோழிய முடிய வேண்டியதான். ஸோ எப்படி அடிதான் பார்ப்போம் மேக்ஸ் லெவல் அட்டாகில். சும்மா பையன் மேலே பாராமல் பாருங்கள், வேறு லெவலில் சோனிக் மாதிரி ஏதோ வேவெல்லாம் வருது. வா என்ன ஃபாஸ்ட்டு வந்தாமல் பாருங்க, செம்மையாக வருது. இந்த டைனர் தண்டரில் வர மாதிரி, பவர் ரேஞ்சர்ஸில் வர மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். சும்மா மேலே போயிட்டு சலுக்குன்னு வந்து சல்லுன்னு வந்து ஒரு அவன் மூக்கிலே குப்பான் போல இருக்கு நறுக்குன்னு. ஸோ ஷார்ப்பாக இருக்கு இல்லையா அவன் மூக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ரிசர்வ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எர்பி ஓரஸ் வந்து என்ன பண்ணுன்னா அதோட ஹெல்த் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும் பச்சை கலரில். ஸோ ஏன் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பெட்ரோசாரஸ் வந்து எல்பி ஓரஸ் கிட்ட நல்லா அடி வாங்கும். ஸோ அதனால் நம்மளோட ஹெல்த் அட்டாக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்களோட எர்பி ஓரஸோட அட்டாக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் மேட்ரு. அதனால் எர்பி ஓரஸ் மாதிரி மிருகங்க வரும்போது, எர்பி ஓரஸ் டைனோசர் வரும்போது நம்மகிட்ட உஷாராக இருக்கணும். ஸோ உஷாராக தான் அடிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து நாலுத்தையும் ரிசர்வ் பண்ணி நாலுத்தையும் வந்து அட்டாக்கில் கொடுக்காம ஷீல்டு போட்டேன். ஏன்னா அவன் எவ்வளோ அட்டாக் பண்ணுவான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து ரிசர்வ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலை ரெண்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. 6 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. அட்டாக் பண்ணனா நம்ம நாலு ஷீல்டு போட்டுருக்கோம். அட்டாக்டா 3 அட்டாக் தான் போட்டிருக்கான். நல்ல வேலை நம்ம நாலு ஷீல்டு போட்டிருந்தால ஈஸியாக தப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ அவன்கிட்ட 3 பாயிண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் 4 அட்டாக் கொடுத்துறேன். ஒரு அட்டாக் உண்டா கூட முடிஞ்சிச்சு அவனோட சொல்லி. ஏன்னா நம்மளோட அட்டாக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ 1575 கிட்டே இருக்குது நம்மளோட அட்டாக் ரேஞ்சு. ஸோ இது வந்து வேறு லெவலான அட்டாக் ரேஞ்சு. இந்த அட்டாக் ரேஞ்சு வச்சே நம்ம வந்து நிறைய டைனோசரா ஈஸியாக முடிக்கலாம். ஒரு அடி அடிச்சாலே போதும் அவன் மேலே. ஸோ அவன் காலியாயிடுவான். நெக்ஸ்ட்டு வந்து யார் வரப்போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஆங்கிலோசாரஸ்னு ஒரு சின்ன எர்பியோரஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறதால எல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு. பின்னாடி வந்து போக போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 தான் அதோட அட்டாக் ரேஞ்ச் எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 200 கிட்ட வந்துச்சு அதோட அட்டாக் ரேஞ்செல்லாம். ஸோ போக போக இந்த மாதிரி வந்து அதோட அட்டாக் ரேஞ்ச் ஆப்போசிட் டைனோசரோட அட்டாக் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெல்த்தை வந்து சேவ் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹெல்த் எல்லாமே காலி ஆயிடுச்சுனா அவ்வளோதான் நம்ம மேட்ச் முடிஞ்சு நட்டோம். அந்த ஹெல்த் நம்ம கிட்ட இருக்கிற ஹெல்த்தை யூஸ் பண்ணி வச்சுட்டே நம்ம வந்து எல்லா டைனோசரையும் நம்ம காலி பண்ணோம். ஸோ இப்போ வந்துருக்கிறது வந்து டிப்ளோசாரஸ் ஜென்ரேஷன் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நான் எல்லாத்தையும் வந்து ரிசர்வ் பண்ணி ஷீல்டு கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ண போகிறான்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவனை இன்சாட்டலாம். இப்போ அவன்கிட்ட 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6 பாயிண்ட்ஸில் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டான். ஸோ 6 பாயிண்ட்ஸில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்ததால நம்ம 4 ஷீல்டு போட்டோன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று 3 பாயிண்ட் கிட்ட தான் அவன் கிட்டே இருக்கும். 1 அட்டாக்ல கொடுப்பான், இல்லைனா வந்து ஷீல்டை கொடுத்துருப்பான். ஸோ இப்போ வந்து நம்ம 3 பாயிண்ட்டையும் கொடுத்துட்டேன். அடி 1 அடி போதுங்க. 1 அடி எவ்வளோ பெரிய ஷீல்டு போட்டிருந்தாலும் அவன் மேலே 1 அடி உண்டுனா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவனோட ஹெல்த் ரேஞ்சு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாகவே அவனை அடிச்சிடலாம். ஸோ இப்போ வரதுனால ஹெல்த் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிற வரையும் நமக்கு வந்து ஈஸியாகவே 1 அடி எடுத்தாவே போதும் அவங்களாம் காலி ஆகிடுவானுங்க. இப்போ வந்து 3 வச்சுக்கிறானா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. 5 பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சிருக்கான். அடிப்பானா அடிக்க மாட்டானா? 3 பாயிண்ட் கழிச்சாங்க. இப்போ வந்து நம்ம தரமாக அடிக்கலாம் அவனை. ஸோ இவனும் ஒரு பெட்ரோசாரஸ்ங்கிறதால அவனோட அட்டாக் ரேஞ்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்காது, என்னோட அட்டாக் ரேஞ்சர் இன்க்ரீஸ். நம்மளோட நார்மலான அட்டாக் ரேஞ்சாக இருக்கும். இப்போ நான் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். போட்டு வச்சு ஸ்டே அவனை போட்டு டம்மாள் ரக்கையிலே கொத்தி விட்டான். பெட்ரோசாரஸே பெட்ரோசாரஸ் போட்டு முளைச்சிட்டான். நெக்ஸ்ட்டு வர்றது வந்து கென்ட்ரோசாரஸ்னு ஏதோ பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான முள்ளு முள்ளாக ஒரு டைனோசர் வந்திருக்கு. ஸோ இது ஒரு எர்பியோரஸ்ங்கிறதால நம்ம இதை விட்டால் வந்து உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா அதோட அட்டாக் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 500 கிட்ட வந்துருச்சு. ஸோ 500 ஒரு 4 வாட்டி அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம கிட்ட பாதி ஹெல்த்து காலி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக ஷீல்டெல்லாம் போட்டு தான் வேலை செய்யணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறான், 3 அட்டாக் கொடுத்துருக்கானா? நல்ல வேலை நம்ம 4 ஷீல்டு போட்டதால் அதை தப்பிச்சிட்டோம்.
ஸோ இந்த வாட்டி நான் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு நம்ம அவனை காலி பண்ணியே ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் நாலு அட்டாக்கே கொடுத்துட்டா, ஒரு அட்டாக் கொடுத்தா முடிச்சிட்டான் மறுபடியும் முடிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு வர போகிறவன் யாருன்னு பார்ப்போம். பிராங்கோசாரஸ் எம்மோ அடி எவ்வளோ பெருசுப்பா, எம்மோ அடியோ எங்கேயோ இருக்காங்க, ஏழு லெவல் பெருசாக இருக்கு. அவன் கால் ஜெயிச்சா நம்ம இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒரு பாசங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, ஏன்னா நம்மளோட அட்டாக் ரேஞ்ச் ரேஞ்செல்லாம் தாறுமாறு. ஸோ அவன் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட அட்டாக் அவன் பதில் சொல்லியாகணும். இப்போ வந்து 5 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது அவன்கிட்ட, நம்மக்கிட்ட 4 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஃபீல்டில் கொடுத்துறேன், ஒரு பாயிண்ட் அடிக்கலாமல். ஸோ நாலுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். அவனும் வந்து 3 ஷீல்டு கொடுத்துருக்கான், 3 வேஸ்ட் ஆகிடுச்சு. நானும் எதுவுமே அடிக்கல, அவனும் எதுவுமே அடிக்க மாட்டான். ஸோ இந்த வாட்டி நம்ம எப்படியாவது இந்த வாட்டி அடிச்சுதான், எஸ் அடிச்சுட்டாங்க, 4 அட்டாக் அடிச்சுட்டான். ஸோ 4 ஷீல்டு போட்டதால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அப்படியே தான் இருக்குது. இந்த வாட்டி நம்ம வந்து தைரியமாக அவனை போடலாம், ஏன்னா அவன்கிட்ட பாயிண்ட்ஸே இல்லை. ஸோ ஈஸியாகவே அவனை காலி பண்ணலாம். ஸோ நான் முக்காவசி எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட இருக்க அந்த 2 பாயிண்ட்ஸ் ரீல்டு போட்டுக்கான். போட்டு அவ்வளோதான், எல்லாமே வந்து விங்க டக் தான். விங்கில் இருக்க அந்த ஷார்ப்னஸ் வச்சு மட்டும் யார் அவன் பயங்கரமாக இருக்கான். ஜாம்பி டைனோசரா லீட்டோரானோக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஜாம்பி டைனோசர் மாதிரி இருக்குது. பார்வை ரொம்ப கூடுதலமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து அடிக்கிறது எல்லாமே மொக்கை தான். நம்ம வந்து ஈஸியாக வேலி பண்ணிக்கலாம் அவனை. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, 4 பேர் ரிசர்வ் பண்ணிட்டு 4 பேர் ஷீல்டு கொடுக்குறேன். அவன்கிட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். 4 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ 4 பாயிண்ட்ஸில் அவன் வந்து 4 அட்டாக்கே கொடுக்குறான். அப்போ அவன்கிட்ட 1 பாயிண்ட்ஸாக இருக்காது. ஸோ 1 அடி அடிச்சாவே போதும்னு நினைக்கிறேன் அவன் காலி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, 1 அடி மட்டும் அடிக்கிறேன், மற்றது எல்லாத்தையுமே வந்து நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். மற்றதை வந்து நான் ஷீல்டை கொடுத்துட்றேன். பின்னாடி வர டைனோசர் நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த ஷீல்டு உதவியாக இருக்கும். போடு கிட்ட போயிட்டு எதுவுமே பண்ணலாம், ஜஸ்ட் வந்து மின்னலை தான் விட்றான், மின்னல்லே காலி ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவன்கிட்ட மின்னல் பவர் மட்டும்தது. நெக்ஸ்ட் வர்றது வந்து யூட்ரானஸ் பாதத்துக்கு தரதான் இருக்கான். முடிஞ்சாலும் வந்து அவனை முடிச்சலாம் ஈஸியாகவே. ஸோ 4 நான் ரிசர்வ் பண்ணிட்டேன், 4 வந்து ஷீல்டு கொடுத்துட்டேன். இப்போ அவங்கிட்ட 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓ 2 பாயிண்ட்ஸ் வேறு எக்ஸ்ட்ராவா, அப்போ 6 பாயிண்ட்ஸ் இருக்குது கைஸ். என்ன பண்ண போகிறானோ, 4 பாயிண்ட் நான் பாடம், 4 அட்டாக் தான் அடிச்சிருக்கேன், நம்ம 4 ஷீல்டு கொடுத்ததால ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம வந்து ஈஸியாக அவனை காலி பண்ணலாம், ஏன்னா அவங்ககிட்ட 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஷீல்டு கொடுத்ததாலும் நம்ம 3 வாட்டி அட்டாக் பண்ணால் 1 அட்டாக்கை வந்து அவன் மேலே கண்டிப்பாக விடணும். ஸோ அது வந்து பயங்கரமான அட்டாக்காக இருக்க போது போடு ரக்கையை வச்சு தான் போட்டோமோ இல்லை அவ்வளோதான். 2 ரக்கையிலையும் வந்து அப்படியே கழுத்து திருவிட்டான், சூப்பர். நெக்ஸ்ட் வரப்போது வந்து ஃப்ரான்ச்சோஸ் ஒரு வழியாக வந்து ஆம்பிபியன்ஸ் ஒன்று எடுத்து வந்திருக்கான். ஸோ இதில் என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஆம்பிபியன்ஸை ஈஸியாகவே அடிக்கலாம். இந்த பெட்ரோசாரஸ் வந்து என்ன பண்ணோன்னா, ஆம்பிபியன்ஸ் அதாவது ஆம்பிபியன்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தரையிலையும் போகும் தண்ணிலையும் போகுங்கிற மாதிரி தான் ஆம்பிபியன்ஸ். இந்த மீன் கொச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோசாரஸ் வந்து சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஆம்பிபியன்ஸ் தண்ணியில் போகிற மிருகங்கள் பெட்ரோசாரஸ் ஈஸியாக காலி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான். நெக்ஸ்ட் வர்றது எர்பிவோரஸ் கொஞ்சம் தெரப்பிக்காக இருக்கான். ஸோ இதுக்கு மேலே வரதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் வராங்க. ஹெல்த் ரேஞ்ச் எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருந்தா வராங்க. இன்னும் 5 டைனோசரை நம்ம காலி பண்ணோம், 5 டைனோசரை காலி பண்ணிட்டோன்னா நம்ம வந்து வின் ஆகிடும். ஸோ இப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்குது, இப்போ வந்து அவன் என்ன பண்ண போகிறான் தெரியல. ஆல்ரெடி நான் 4 ஷீல்டு கொடுத்து வச்சிருக்கேன். 7 அட்டாக் இருக்குது. அட்டா 6 அட்டாக் கொடுத்துறாங்க. இது 2 அட்டாக் நம்ம மேலே உண்டுவோம். ஐயோ ஐயோ 1000 பாயிண்ட்ஸ்கிட்ட காலி ஆகிட்டோம். நம்ம 1000 லைஃப் கிட்டே போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம கிட்ட 5 லைஃப் தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஒன்றும் மற்ற 5 காலி பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் விளாடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி காலி பண்ணுறது நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணாமல் இப்போ கொஞ்சம் ரிசர்வ் பண்ணதை வந்து ஷீல்டில் கொடுத்து வேலை செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாம் வின் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 4 அட்டாக் கொடுத்துட்டா போட்டுட்டோம் மாதிரி. ஸோ முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வர்றது வந்து மேகாலோசாரஸ்ங்கிறது ஒரு க்ரீன் கலரில் பயங்கரமாக சூப்பராக இது வந்துதா. ஸோ இவனையும் நம்ம வந்து காலி பண்ணோம். ஸோ கொஞ்சம் உஷாராக தான் காலி பண்ணோம், ஏன்னா நம்மகிட்ட பாயிண்ட்ஸும் வந்து ரிசர்வேஷனில் இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்து சீல்தெல்லாம் கொடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் இவனை காலி பண்ணோம். ஸோ 2 ஷீல் அவனும் 2 ஷீல் தான் கொடுத்துருக்கேன். நம்ம அட்டாக்கும் பண்ண மாட்டான் அவன். ஸோ பாப்போம் என்ன பண்ணுறானு. இப்போ 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அட்டாட்டா 4 அட்டாக் கொடுத்துட்டாங்க. அட்டாட்டா போட்டு நல்ல வேலை நம்ம 4 பாயிண்ட்ஸே வந்து ஒரு அட்டாக்கில் ஷீல்டில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அவனை தைரியமாக அடிக்கலாம். 3 பாயிண்ட்டுக்கு வச்சு நான் வந்து தைரியமாக அடிக்கலாம். போட்டுட்டமாலு சுற்றி கழுத்தில் போட்டு விட்டா போகிறாங்க. கழுத்தியாக வேறு லெவலில் வச்சுருக்கான். ஸோ இப்போ வர்றது வந்து ஆங்கியோசார ஜென்ரேஷன் 2, நிறைய ஜென்ரேஷன் 2 தான் வச்சு வந்துட்டுருக்கான். ஒன்றும் 3 டைனோசர் தான் இருக்குது, ஈஸியாக காலி பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு டைனோசர் முன்னா ஒன்று 2 டைனோசர் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, மற்றதை வந்து நான் ஷீல்டை கொடுக்குறேன், ஒன்றத்தை மட்டும் நான் ரிசர்வ் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஷீல்டு வந்து தேவைப்படும், ஏன்னா அவன் காலி கொடுத்துருவான். அவனோட அட்டாக் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 867 கிட்ட இருக்குது. ஸோ அவன் ஒரு 4 அட்டாக் நம்மளை போட்டானாவே நம்மளோட லைஃப் ஃபுல்லாமே இறங்கிடும். அதனால் வந்து நம்ம உஷாராக ஷீல்டு போட்டு வச்சுக்கிட்டு நல்லது. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அவன் அட்டாக் பண்ணால் அது மட்டும் நம்ம ஷீல்டு போடலாம், நம்மகிட்ட செம்மையாக லைஃப் இறங்கிருக்கோம். பின்னாடி வர 2 டைனோசர்கிட்ட விளையாட முடியாத மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம உஷாராக வந்து ஷீல்டு போட்டு அடிக்கணும். இப்போ வந்து 2 அட்டாக் அவங்கள உந்துச்சு, போட்டு விடு முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வர்றது வந்து டிப்ளோசாரஸ் ஜென்ரேஷன் 2, இவன் இனியும் முடிச்சுட்டான். இன்னும் 1 டைனோசர் தான் இருக்குது, அந்த டைனோசரையும் சாப்பிட்டே முடிச்சலாம். ஸோ இப்போ இவனை முடிக்கிறது அவ்வளோ விஷயம் இல்லை, ஏன்னா இது ஒரு கார்னிவரஸ்ங்கிறதால அவனை
இப்படிலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மூணு அட்டாக் மூணு ஷீல்டு போட்டேனா இப்போ வந்து அவன்கிட்ட 6 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ 6 பாயிண்ட்ஸை வச்சு அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. 4 அட்டாக் போடுவான், ஸோ 2 அட்டாக் நம்ம மேலே ஊந்துச்சு காய், பாதி காய் பாதி லைஃப் காலி ஆகிடுச்சு. இன்னும் வந்து எவ்வளோ லைஃப் இருக்குது, பாதி தான் இருக்குது, அதுக்கு தான் நான் வந்து இன்னொரு டைனோசரை வந்து காலி பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் ஒன்றை அடிச்சுட்டேன், ஒன்றை மூணுத்தன் வந்து கொடுத்துட்டேன். அச்சோ இன்னும் ஒரு அடி உழுது அடி உழுந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே அவனை சும்மா விடக்கூடாது, ஏன்னா அவங்ககிட்ட இப்போ எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக அவனை காலி பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மூணு கிட்டே கொடுத்துட்றேன், இதில் வந்து ஒரு மூணு சீட்டை கொடுத்துறேன், அப்புறம் ரெண்டு ரிட்டாக கொடுத்துறேன். ஜெஸ்ட் ஒரு அடி அவன் மேலே உழுந்துச்சு, ஒரு வழியாக அவனை காலி பண்ணியாச்சு கை செம்ம. நம்ம லாஸ்ட்டில் வந்து அவன் கொஞ்சம் டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவன் வந்து சப்போ தான் இவனை வந்து காலி கொடுத்தனா நம்ம வந்து வின் ஆகிடுவோம் இந்த மேட்சை. சும்மா தாறு மாதிரி நம்ம ஆள் வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மூணு மூணு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற எல்லா அட்டாக்கையும் வச்சு அவனை காலி பண்ண வேண்டியதான். ஸோ 6 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது, 6 பாயிண்ட்ஸை நான் கொடுத்துட்றேன். சும்மா பறந்து சொலண்டு போவான் பாருங்கள். சம்மால் முடிச்சு விட்டாச்சு கை, லாஸ்ட் டைனிஸ்லேயும் முடிச்சு வச்சாச்சு. சம்மையான நிக்கிறது எடுத்தாச்சு, எல்லா டைனிஸ்லையும் ஆச்சு. பந்து மாதிரி கலந்து விட்டான், அப்படியே எல்லாத்தையும் தெரிக்க விட்டான் நம்ம பையன். சும்மா தாறு மாதிரி வேறு லெவலு. இப்போ வந்து நம்ம டைனோசர்கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக பண்ணிட்டாங்க தாறு, வேறு லெவலில் அட்டாக் எல்லாமே. ஸ்டார்டிங்கில் தான் ஃபஸ்ட்டு 1, 2, 3லேருந்து வரும்போது தான் சும்மா அந்த மேக்ஸ் லெவல் அட்டாக்லாம் சும்மா சோனிக்கில் போயிட்டு சும்மா மேலே இருந்து வேறு லெவலில் வந்து கீழே வந்து அப்படியே அங்கே ஒரு சோனிக் போட்டு ஸ்டாலுன்னு வந்து மூக்கிலேயே ஒரு கொடுத்துருந்தா மேக்ஸ் லெவல் அட்டாக் சூப்பராக இருந்தது. ஸோ நம்மளை பையனுக்கு வந்து இன்னும் நம்ம எத்தனை பாஸ் வரும் தெரியல. இன்னும் நம்மக்கிட்ட ஆம்பிபியன்ஸ் பாஸ் ஒன்று வரணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பிட்ரோதரஸ் பாஸ் கிடச்சிச்சு, கார்னிவரஸ் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து எர்பியோரஸ் பாஸும் கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு வந்து ஆம்பிபியன்ஸ் வரணும். ஆம்பிபியன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போய் வேண்டியதான். ஸோ இந்த டைனோசர் வந்து எனக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது பாருதுக்கு. அதுவும் வந்து இந்த நின்னத்துலேருந்தே பறக்கும் போது பார்த்து செம்ம கூலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.